கழிவு நீர் கலப்பதை தடுக்க வலியுறுத்தி நெல்லை தாமிரபரணி ஆற்றில் அரை நிர்வாண போராட்டம் நடத்தியவரால் பரபரப்பு ஏற்பட்டது திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி பொதிகை மலையில் துவங்கி நூற்று இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயலில் கடலில் கலக்கிறது தாமிரபரணி ஆறு நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பிற்கு பாசனம் குடிநீர் தேவைக்கு இதுவே ஆதாரமாக திகழ்கிறது தாமிரபரணி ஆற்றில் நெல்லை மாநகராட்சி பகுதியில் இருந்து தினமும் கழிவுநீர் ஆற்றில் கலக்கிறது இதை தடுப்பதற்காக நெல்லை மாநகராட்சி பகுதியில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு மத்திய அரசின் சுற்றுச்சூழல் துறை சார்பில் இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் சிந்துப்பூந்துரை மேலப்பாளையம் வண்ணார்பேட்டை பகுதியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை இதுகுறித்து வண்ணார்பேட்டையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் கணேசன் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கில் ஆறு மாதங்களுக்குள் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது இரண்டாயிரத்து பன்னிரண்டில் வெளியான உத்தரவை மாநகராட்சியினர் இதுவரை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே நெல்லை மாநகராட்சியை கண்டித்து ஞாயிற்றுக்கிழமை அரை நிர்வாண போராட்டத்தில் கணேசன் ஈடுபட்டார் தாமிரபரணியில் கழிவுநீர் கலக்கும் பகுதியில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் அங்கு வந்த போலீசார் பாளையங்கோட்டை மார்க்கெட் திடலில் உண்ணாவிரதத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆற்றுக்குள் உட்காரக்கூடாது எனவும் தெரிவித்தனர் இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் நீண்ட வாக்குவாதத்திற்கு பிறகு போலீசார் கணேசனை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர்